কৃষ্ণ গোপিকা জনা প্রমদ সংকুলাহ কৃষ্ণ পঙ্কজে ক্ষণ অমৃত ধারয়া কৃষ্ণ সম্প্লুতাইব স্তিমিততাম কৃষ্ণ দদুস্ত্বত পুরোগতাহ। கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி ജിഷ്ണോസ്തോ കൃഷ്ണസൂത ഖലു സമരമുഖേ ബന്ധുഗാതേ ദയാളും കിന്നൽ തം വീക്ഷ്യ വീരം കിമിധമയി സഖേ നിത്യയേ കോയമാത്മ കോവദ്യ കോത്ര ഗൽദാധതികവദഭിയം പ്രോജ്യമയ്യർപ്പിതാത്മ ധർമ്മ്യം യുദ്ധം ചരേതി പ്രകൃതിമനയത ദർശയന്നേ விஸ்வரூபம். கீதாச்சாரியனாக பார்த்தசாரதியாக குருவாயூரப்பன் அர்ஜுனனுக்கு அந்த தேர்தட்டில் பகவத்கீதையாகிய உயர்ந்த உபதேசத்தை பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரே ஸ்லோகத்தில் பட்டத்திரியை அனுபவிச்சுருக்காருன்னு நாம் சிரவணம் பண்ணிட்டுருக்கோம். கண்ணன் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் எல்லாத்தையும் கலந்து அர்ஜுனா, யார் அழிக்கப்படுபவன், யார் அழிப்பவன், இதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. எதையுமே நம்ம பண்ணுறதில்லை. இத்தனை பேரையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு நீ சொல்கிறிய, யாரை அழித்தாலும் ஒவ்வொருவனுக்கும் ஆத்மா அழியிறது கிடையாது. சின்ன குழந்தை, இளம் பருவம், வாலிபம், முதுமை அப்படின்னு ஒவ்வொரு பருவத்தில் மற்றொரு பருவத்திற்கு ஆத்மா மாறி செல்வது போல, ஒருவன் இறந்த பின்பு சரீரம்தான் அழிவை ஏற்படுத்துறதே தவிர அந்த ஆத்மா இன்னும் சரீரத்துக்குள்ள நுழையிறது. அதனால ஒரு ஜீவனை ஆத்மாவை பானத்தால அழிக்க முடியாது, தீயால எரிக்க முடியாது, நீர்ல நினைக்க முடியாது, காத்துல உலர்த்த முடியாது, பூமியில புதைக்க முடியாது. ஆக ஜீவன் ஆத்மா அங்கங்க ஊடுருவி சென்னிட்டு இருக்குமே தவிர, கிண்ணல் தம வீக்ஷ்ய வீரம் கிமி தமிசகே நித்ய ஏ கோயமாத்மா. அதனால் அதை புரிஞ்சுக்கோ. நீ உறவினர்களை அழிக்கலை, ஆத்மாவை நீ அழிக்க முடியாது. அதை நீ புரிஞ்சுட்டேன்னா வாழ்க்கையில் உனக்கு குழப்பமே இருக்காதுன்னு. உடல் அழிந்திடும் உள்ளுயிர் ஒன்று அழியாதனை போல் விடுமது பற்று விடாததடைத்த கிரிசைகளே கடுக உனக்குயிர் காட்டும் நினைவதனால் உலதம் விடுமயல் என்று விசையனை தேற்றினல் வித்தகனே அப்படின்னு சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகத்தில் வர்ணிச்சாராம். அந்த அளவுக்கு கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் எல்லாத்தையும் எடுத்து 18 அத்தியாயங்களில் அவர் உபதேசம் பண்ண வைபவங்களை எல்லாம் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் பட்டத்ரி ஆச்சரியமாக அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார். அதனால தான் ஏற்கனவே நம்ம சொன்னோம், திருவள்ளிக்கேணியில் பார்த்தன் தன் தேர் முன் நின்றானே சிற்றவை பணியால் முடித்துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. பார்த்தசாரதியாக கீதாச்சாரியனாக அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் அவருக்கு திருநாமம். பாசுரத்தினுடைய ஆரம்பம் பார்த்தசாரதியான கண்ணனுடைய வைபவமாக வரும். ஆனால் முடிக்கச்சே சிற்றவை பணியால் முடித்துறந்தானே, சின்னத்தாயாருடைய பேச்சை கேட்டுண்டு ராஜ்யத்தை துறந்த ராமனும் இங்க இருக்கக்கூடிய கண்ணனான பார்த்தசாரதியும் ஒன்றேன்னு முடிப்பார். என்னன்னா, கண்ணன் அர்ஜுனனை உட்கார வச்சு யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணு அப்படின்னு பலவிதமான ஞானோபதேசங்கள்லாம் பண்ணி அவனை ஊக்குவிக்கிறாரு.
பாரத யுத்தத்துல பல உதவிகள் இவர்களுக்கு பண்ண போறாரு. அதனால கண்ணனுக்கு ராஜ்யத்துல ஆசை இருக்கு போல இருக்கு. யுதிஷ்டிர ராஜ்யத்தை அடைஞ்ச உடனே கண்ணன் அவரிடத்துல இருந்து பாதி வாங்கிப்பாரோ என்னமோ அப்படின்னு அறிவின்மையால யாராவது நினைச்சா கூட ஆழ்வார் சொன்னார், அப்படி நினைக்காதீங்க, எங்க பெருமாளுடைய குணம் இருக்கு, ராஜ்யத்துக்காக கிடையாது. இந்த கிருஷ்ணாவதாரத்துல மாத்திரம் இல்ல, போன ராமாவதாரத்திலேயே பார்த்தன் தன் தேர் முன் நின்ற இந்த பார்த்தசாரதி சிற்றவை பணியால் முடித்துறந்தான். சித்தியனுடைய வார்த்தையை கேட்டு பெரிய ராஜ்யத்தையே துறந்தவன். அவனிடத்துல நம்ம ஞானோபதேசத்தை அர்ஜுனன் பெறுவதற்கு எவ்வளவு பாக்கியத்தை அடைஞ்சிருக்கணும்னார். அதனாலதான் கண்ணன் சொன்னார், சத்துவ வீடுடை நற்கருமம் தான் உகழ்ந்து அமையும், சத்துவம் உள்ளது தான் குறிக்கோள் வகை செய்ததுவும், சத்துவ நற்கிரிசை பயனும் சரணாகதியும் சத்துவமே தருவான் உரைத்தால் தனி பார்த்தனுக்கே. அதனால தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கோ, சாத்வீகமான ஒரு கொள்கை உலகத்துல இருக்க வேண்டியதுதான். ஆனா எப்ப யுத்தம் பண்ணணுமோ அது க்ஷத்ரிய தர்மம், அந்த தர்மப்படி நீ பண்ணணும்னு க்ஷத்ரிய தர்மத்தை தான் ஒரு யுத்தம்னு வரக்கூடிய ஒரு சமயத்துல கீதையில வீரமான ஒரு பாகமும் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆச்சரியமாக குருவாயிருப்பா நீ உபதேசம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ஒரு பரிணாமத்துல இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்துருக்கார். தொடரட்டும், அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி வட்டத்தில் வந்தவாசியிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய பெரணமல்லூர் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீற்றிருந்த பெருமாளுடைய திவ்ய தரிசனத்திற்காக இதோ ஊருக்குள் நுழைந்து கோயிலையும் அடைந்து விட்டோம். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட 800 வருடங்களுக்கு மேல் பழமையான கோயில் என்று தலவரலாறானது கூறுகின்றது. கோயிலுக்கு முன் 24 அடி உயர ஒரே கல்லாலான தீபஸ்தம்பம் நம்மை வரவேற்க, அதிலே நின்ற திருக்கோலத்திலே சஞ்சீவி ஆஞ்சநேயன் கையை உயர்த்தி கம்பத்து ஹனுமனாக நம்மை வரவேற்கின்றார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீற்றிருந்த பெருமாள் கோயில் என்ற பெயர் பலகையும் நாம் பார்த்து இதோ கோயிலுக்குள் நுழைந்து விட்டோம். பலிபீடத்தை கடக்கின்றோம். உயர்ந்த கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்திலேயும் நின்ற திருக்கோலத்திலே கை குவித்து அங்கும் ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது. கொடிக்கம்பத்தை வணங்கினால் அருகிலேயே எல்லா வைணவ ஆலயங்களிலும் இருப்பது போல கருடன் தனி சன்னதியாக நின்ற திருக்கோலத்திலே கை குவித்து பூமாலைகளோடு நமக்கு சேவையை அளித்து நம்முடைய சர்வ தோஷங்களையும் நீக்குகின்றார். இவர் இங்கு தனி சன்னதி மட்டுமல்ல, இந்த திருக்கோயிலிலே அற்புதமாக வாகனமாகவும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இறக்கைகளோடு ஒரு திருவடி அழுத்தி எந்நேரமும் பகவானுக்கு உதவி புரிவதற்காக பாகவத விரோதிகளை சிக்ஷிப்பதற்காக புறப்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கோலத்திலே கருட வாகனத்தை நாம் தரிசித்துக் கொள்கின்றோம். இதே திருக்கோயிலிலே மற்றொரு சிறிய சன்னதி, சிறிய விமானம். அந்த சன்னதியை நோக்கி நாம் சென்றால் அதில் இதோ ஆஞ்சநேயன் ராமபக்தனாக கை குவித்து பூமாலைகளை சாற்றிக்கொண்டு மூலமூர்த்தியாக நமக்கு சேவையை அளிக்கின்றார். கலியுக தேவனே ஹனுமந்தா, காத்தருள் புரிவாய் ஹனுமந்தா, சரணம் சரணம் ஹனுமந்தா, தந்தருள்வாய் வர ஹனுமந்தா என பக்தியுடன் தரிசித்து புத்தி பலம் புகழ் கீர்த்தி இவைகளை பெற்று நாம் சன்னதிக்குள் நுழையும் போது அங்கு முகப்பிலே வீற்றிருந்த பெருமாள் உபய நாச்சிமாரோடு சங்கு சக்கர அபய ஆக்வான ஹஸ்தத்தோடு நம்மை வரவேற்க, நாம் கோயிலுக்குள் பெருமாளை தரிசிப்பதற்காக நுழையக்கூடிய அதே சூழ்நிலையிலே குருவாயூருக்கு நாராயண பட்டத்ரி பகவத்கீதையின் சாரமாக கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கக்கூடிய வைபவத்தை கேட்க துவங்கிவிட்டோம். கண்ணனும் தர்மியம் யுத்தம் சரேதி பிரகிருதி மனயத தர்சயனே விஸ்வரூபம். அதனால அர்ஜுனா, தர்மத்தை நீ கடைபிடி. தர்மம் தர்மம்னா ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு தர்மம் இருக்கு. தாயார் தகப்பனாரை எப்படி பார்த்துக்கணும்ன்றது புத்திரர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம். கணவன் மனைவிக்கும் ஒரு தர்மம், அவர்கள் பழக வேண்டிய ஒரு முறையில் இருக்கு. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இப்படி பலவிதமான தர்மங்கள் பிரிந்து பல கிளைகளாக இருப்பது போல
தர்மியம் யுத்தம் சரேதி. அர்ஜுனா, யுத்தம் பண்றதுக்கும் ஒரு தர்மம் இருக்குப்பா. அந்த யுத்த தர்மம் என்ன தெரியுமா? அதர்மத்தை எதிர்த்து போராடி தர்மத்தை நிலைநாட்டுவதற்கே அதுதான் யுத்தத்துல ஒரு க்ஷத்ரியன் கடைபிடிக்க வேண்டிய தர்மம். க்ஷத்ரியனுக்குத்தான் இன்னொருத்தனோட சண்டை போடக்கூடிய ஒரு நியதியே, அதனுடைய அனுமதியே வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த க்ஷத்ரியனுடைய ஒரு தர்மம் என்ன? உலகத்துல சாதுக்களை காப்பாற்றணும், தர்மமானது நிலைநாட்டப்பட வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் அதர்மமும் அதர்மத்தை புரிபவர்களும் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் ஒரு க்ஷத்ரிய அரசன் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தர்மமா இருக்கு. அதனை இப்ப பண்ண வேண்டாமா? தர்மியம் யுத்தம் சரேதி. சூதாடி, ராஜ்யத்துல உங்களுக்கு அநியாயமாக உங்க ராஜ்யத்தை தாங்க எடுத்துண்டு வனவாசம் முடிஞ்ச உடனே திருப்பி கொடுக்கறேன்னு சொன்ன ஒரு வார்த்தையையும் மறந்து அவர்கள் அதர்மப்படி இருக்கும்போது அழிக்கப்பட வேண்டாமா? அர்ஜுனா, நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் யுத்தமே பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்பிட்டேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன எண்ணம் ஏற்படும் தெரியுமா? சூதாடி, அநியாயமாக ஒரு சொத்தை அடைந்தால் கூட வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கலாம். யாரும் நம்மளை எதிர்த்து வரமாட்டா, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கௌரவர்கள் மாதிரி இருப்பவர்களுக்கு பின்னாடி ஒரு தைரியம் வந்துருப்பா. அதை யுத்தம் பண்ணி அடக்கி அவர்களை அழுத்தி நீ தர்மத்தை நிலைநாட்டினால்தான் உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதியானது ஏற்படும். அதனால் அதுலேருந்து நீ தவறவே கூடாது. தண்ட நீதினு ஒன்று இருக்கணும். தர்மத்துக்காக போராடினோம் அப்படின்றது, அநியாயமாக போராடினா கூட பரவாயில்ல, தர்மத்தை நிலைநாட்டணும். நியாயமா இருக்கேன் நியாயமா இருக்கேன்னு சொல்லிட்டு அநியாயத்தை நிலைநாட்டினேன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. புண்ணியமோ பாவமோ எதை பண்ணாலும் என்னுடைய திருவடிகளில் விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய ரூபத்தை புரிஞ்சுக்கோன்னு பகவத்கீதையினுடைய உயர்ந்த தத்துவமாக அர்ஜுனனுக்கு இவ்வளவு உபதேசத்தையும் பண்ணிட்டு இருக்கார்ன்ற பரிணாமத்தில் இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்ந்துருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது பரணமல்லூரிலே நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய வீற்றிருந்த பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை உற்சவமூர்த்தியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா.